ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். நம்மள நிறைய பேர் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்ப்போம். அது டாக், கேட் அண்ட் பேட்ஸ், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அவங்களோட சேட்டையும் சுட்டித்தனமும் நம்மளை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும். இந்தியாவில் மேக்ஸிமம் டாகை தான் பெட் அனிமலாக வளர்க்குறாங்க. இதுவே அமெரிக்கா அண்ட் யூகேயில் மேக்ஸிமம் கேட்டை சூஸ் பண்ணுவாங்க. சில கேட் பிரீட்ஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கும், ஆனால் சில கேட்ஸ் நம்ம மயங்கி விழுகிற அளவுக்கு பெரிய விலைக்கு விற்கிறாங்க. இந்த வீடியோவில் உலகத்திலேயே இருக்கிற அதிக விலை உயர்ந்த பூனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம். மைனே கூன், 70,000 ருபீஸ். இந்த ஃபேமஸ் இங்கிலாந்து ப்ரீட் பூனை மிகவும் புத்திசாலியாம். இதனோட பெரிய காதுகள், பஞ்சு மாதிரி இருக்கிறவால் இந்த பூனைக்கு தனித்துவம்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வேட்டையாடுறதுல மிகப்பெரிய கில்லாடியாம். குளிர்ந்த காலநிலைக்கு ஏதுவான பூனையா இருந்தாலும் மத்த வெதருக்கு ஈஸியா அடாப்ட் பண்ணிக்குமா. இதனோட வெயிட் 20 பவுண்டுக்கும் மேல இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றத சீக்கிரம் கத்துக்குமா. இந்த வகை ஆண் பூனை அடங்காமலும் பெண் பூனை அடக்கமாகவும் இருக்குமா. வேற ஏதாவது பெட் அனிமல்ஸ் வீட்டில் இருந்தாலும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகும்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர், 54,000 to 70,000. இது ரொம்பவே பாசமான பூனையா. அது மட்டும் இல்லாமல் சப்பியா கியூட்டா இருக்கும். இந்த வகை பூனைகள் ரோமானியர் காலத்துல இருந்து வளர்த்துட்டு வராங்க. முந்தைய காலங்களில் இது ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் பலமாகவும் இருந்துச்சான். ஆனால் இப்போ இருக்கிற பூனைகள் ரொம்பவே சோம்பேறின்னு சொல்றாங்க. இந்த பூனை நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்தாலும் ஒயிட் மற்றும் கிரே கலரை எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த வகை பூனைக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதால வளர்க்குறவங்க அதிகமாக கேர் பண்ண வேண்டியிருக்கும். பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கிறதால எக்ஸ்பென்சிவ் லிஸ்டில் இதுவும் சேர்ந்துருக்கு. அமெரிக்கன் ஒயர் ஹேர், 85,000. இது அமெரிக்க பூனை இனமாக இருந்தாலும் 1966 நியூயார்க்கில் இருக்கிற ஒரு பண்ணையில் கலப்பு பூனையாக பிறந்தது. எல்லா கண்ட்ரிலையும் இந்த பூனையை வளர்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். ஏன்னா இதோட பராமரிப்பு ரொம்பவே ஈஸின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்ற பூனைகளை விட இதுக்கு அதிகமாக இருக்குமா. ஷார்ட் ஹேர் மாதிரியே இதுவும் விளையாட்டுத்தனமாகவும் பாசமாகவும் இருக்குமா. குளிர்காலங்களை தவிர இதுக்கு சீப்பு வச்சு முடியை பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்பவே சுட்டித்தனமாக நம்ம வீட்டு குழந்தைங்க கூட பழகுமா. அமெரிக்கன் கர்ல், 85,000. பூனையை வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கு இது ஃபேவரட் ப்ரீட்னு சொல்லலாம். பெயர் கேட்ட மாதிரியே இதோட ரெண்டு காதுகளும் கர்லியாக இருக்கும். உடலோட சைஸ் சின்னதாக இருந்தாலும் பஞ்சு மாதிரி இருக்கிற முடி பெரிய பூனை மாதிரியே தோற்றத்தை கொடுக்குது. கலிபோர்னியாவில் கலப்பு பூனையாக 1981 இது பிறந்தது. இந்த பூனை ஆல்ஃபாக்கு கீழே இருக்குமா, அதாவது குடும்ப தலைவருக்கு அடுத்து தலைமையை தாங்குமா. அதனாலேயே இதோட குரல் சத்தம் அதிகமாக கொடுக்கும். என்ன இருந்தாலும் இந்த வகை பூனைக்கு நிறையவே மெயின்டெனன்ஸ் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ரஷ்யன் ப்ளூ, 2.2 lakhs. இதற்கு முன்னாடி பார்த்த பூனையெல்லாம் 1 லட்சத்துக்கும் குறைவாக தான் விற்கிறாங்க. ஆனால் இந்த வகை பூனையை குறைஞ்சபட்சம் 2 லட்சத்துக்கு விற்கிறாங்க. இது 1875 இங்கிலாண்டில் பிறந்தது. அங்கே இருக்கிறவங்க இந்த பூனைக்கு த அர்ச்சாஞ்சல் கேட்னு பெயரை வச்சாங்க. இதோட அழகான ரோமம், கிரீன் கலர் ஐஸ் பார்க்குறவங்கள ஃபர்ஸ்ட் லுக்லேயே அட்ராக்ட் பண்ண வைக்குமா. வளர்க்குறவங்க கிட்ட ஜாலியாக இருந்தாலும் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தால் கல்யாண பொண்ணு மாதிரி வெட்கப்படுமா. விற்கிற விலை அதிகமாக இருந்தாலும் பராமரிக்கிற செலவு ரொம்பவே கம்மி. இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணுமான்னு யோசிக்காதீங்க. வீட்டில் இருக்கிறவங்கள சிரிக்க வைக்க சுட்டித்தனமாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்காட்டிஷ் ஃபோல்டு, 2.2 lakhs. 1961 ஸ்காட்லாண்ட் பண்ணையில் இந்த வகை பூனை பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை முதல் முதல்ல அந்த பண்ணையில் வேலை செய்த வில்லியம்னு ஒருத்தர் தான் பார்த்தார். இதோட காதுகள் மடங்கி இருக்கிறதாலையும் ஸ்காட்லாண்டில் பிறந்ததாலையும் ஸ்காட்டிஷ் ஃபோல்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. பார்க்க சாதுவாகவும் சோகமாகவும் தெரிஞ்சாலும் செம ஜாலியான கேரக்டர்னு சொல்கிறாங்க. இதோட ஃபேஸ் டெட்டி பேர் மற்றும் ஆந்த மாதிரி இருக்கிறதால நிறைய பேருக்கு பிடிக்குமா. பட் இந்த வகை பூனைங்கள்லாம் அடிக்கடி நோய் வந்து வளர்க்குறவங்களை கஷ்டப்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஸ்பைங்ஸ், 2.25 lakhs. இந்த பூனையை சடனாக பார்த்தா ஒரு ஏலியன் மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் தோல் உரிச்சு வச்ச கோழி மாதிரி இருக்கிறது தான். கனடாவின் டொரண்டோவில் 1966 இந்த முடியில்லாத பூனை பிறந்திருக்கு. பார்க்க நோய் வந்த பூனை மாதிரி இருந்தாலும் எந்த நோயும் இதுக்கு வராதான்.
மனிதர்கள் என்ன செய்யறாங்களோ அதை உற்று கவனிக்கணும்னு சொல்றாங்க. வளர்க்குறவங்க கிட்ட மட்டும் இல்லாம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாலும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகுமா. இதோட உடல்ல முடி இல்லாத காரணத்தால அடிக்கடி எண்ணெய் மாதிரியான திரவம் தோள்களில் சுரக்குமா. அதனால இந்த வகை பூனைகளை அடிக்கடி குளிப்பாட்ட வேண்டியிருக்கும். பீட்டர்பால்ட் 3.5 lakhs. இதுவும் ஒரு தனித்துவமான பூனை வகை தான். 1988 ரஷ்ய நாட்டில் இந்த வகை பூனையை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பா எக்ஸ்போர்ட்டும் செஞ்சாங்க. பார்ப்பதற்கு முடி இல்லாமலும் வயசான தோற்றத்திலையும் இருந்தாலும் ரொம்பவே புத்திசாலி. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் டாமினேட் பண்ணும். தனக்கு தூக்கம் வந்தால் வளர்க்குறவங்க மடியில் தான் படுக்கும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க இந்த வகை பூனைக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணுமா. முக்கியமாக இந்த பூனையால் ரொம்ப நேரம் வெயிலில் இருக்க முடியாதான். பெர்ஷியன் 4 lakhs. ஸ்டூவர்ட் லிட்டில் மூவியை பார்த்தவங்க இந்த வகை பூனையை பார்த்துருக்கலாம். இந்த பூனை வகை பல நூற்றாண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட அழகான முகமும் உடம்புல இருக்கிற ரோமமும் தான் இதற்கு ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது ரொம்பவே சாதுவான கேரக்டரும், சத்தம் கூட ஓடாதுன்னு சொல்கிறாங்க. பெர்ஷியன் பூனை நிறைய கலரில் அவைலபிளாக இருக்கும். இதோட ரோமத்தை டெய்லியும் சீப்பு போட்டு வாரணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் டைம் அலர்ட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்கிறாங்க. பெங்கால் 17.5 lakhs. இது பெங்கால் டைகர்ஸ் இல்லை பெங்கால் கேட்ஸ். பார்க்குறதுக்கு ஒரு காட்டு பூனை மாதிரி கம்பீரமாக இருக்கும். இந்த வகை பூனையோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின்னும் மசில்ஸும் தானா. இது ரொம்பவே புத்திசாலியாகவும் வேட்டையாடுறதுல கில்லாடினும் சொல்கிறாங்க. ஸோ மீன் பிடிக்க போகும்போது வலைக்கு பதிலாக பூனையை கூட்டிகிட்டு போகலாமா. மற்ற பூனைங்க கூட கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் பெருசாக இருக்கும். ஒரிஜினல் ப்ரீடு வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 17.5 lakhs செலவு பண்ணணும். சவானா 35 lakhs. இது பெர்ஷியன் கலப்பு பூனையாக 1986 பெங்காலில் பிறந்திருக்கு. இதை நாங்க கூட கம்பேர் பண்ணுறாங்க. சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணால் ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வளர்க்குறவங்க கிட்ட சகஜமாக பழகினாலும் வீட்டுக்கு வரவங்கள கிட்ட கூட சேர்க்காதான். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கும் கூட. இதனால மிகப்பெரிய உயரம் கூட ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியுமா. இந்த சவான பூனைகளை 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதனால இந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி இதனோட விலை இருக்கும்னு சொல்கிறாங்க. தி அஷேரா 87.5 lakhs. இந்த உலகத்தில் இருக்கிற அதிக விலை உயர்ந்த பூனைகளில் முதல் இடத்துல இருக்கிறது அஷேரா தான். ஒரு தனியார் நிறுவனம் இந்த வகை பூனையை உற்பத்தி செய்கிறாங்க. வருஷத்துக்கு 5 பூனை மட்டும் இந்த ப்ரீடில் கிடைக்கும். இதனால தான் இதனோட விலை இவ்வளோ அதிகமாக இருக்குது. மற்ற வகை பூனைங்க மாதிரியே அனைத்து குணங்களும் இதற்கு இருக்குது. உங்கள் கிட்டே இவ்வளோ பணம் இருந்தால் இந்த பூனையை வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு கேட் ஃபார்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் போடணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.